வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்பை இந்த தொகுப்பில் தாத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பில் முக்கியமாக பேசப்பட வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் கட்டாயமாக எரிபொருள் விலையேற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக ஸ்ரீலங்காவில் மாறும் என்பது மாற்றுக்கருத்துக்கள் இல்லை. ஏனென்று சொன்னால், உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் அதிகரித்து வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை வார இறுதியில் 0.3% அதிகரித்திருக்கிறது. இதன்படி WTI கச்சா எண்ணெய் பெரல் ஒன்றின் விலை 90.77 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. ஃப்ரெண்ட் ரக எண்ணெய் கப்பல் பெரல் ஒன்றின் விலை 96.72 அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருப்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறதாகவே, இனிவரக்கூடிய நாட்களில் இந்த பெட்ரோல் விலை என்றாலும் சரி, டீசல் விலை என்றாலும் சரி, நாட்டில் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் இருக்கின்றன. அதேபோன்று விரைவான பொருளாதார மூழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு திறமையான நபர் என்றால் அது அதிபர் ரணில் விக்ரமசிங்கம் மட்டுமே என்று முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். அதனாலேயே ரணில் விக்ரமசிங்கம் அதிபராக பதவியேற்றதை தான் ஆதரித்ததாகவும் மஹிந்த ராஜபக்ஷ ஆங்கில ஊடகமிற்கு வழங்கிய செவ்வியில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் கடந்த ஜூலை 20 அதிபர் தேர்தல் முடிந்த பின்னர் நாடாளுமன்ற வழக்கத்தில் ரணிலுக்கு வாக்களித்தீர்களா என ஊடகவியலாளர்கள் மத்தியில் மஹிந்த ராஜபக்ஷவிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர். ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களிக்கவில்லை என குறித்த கேள்விக்கு நேரடியாக பதிலளித்திருந்தார் மஹிந்த ராஜபக்ஷ. அத்துடன் எங்கள் கட்சியின் சார்பில் டலஸை நிறுத்தினோம், அவருக்கே வாக்களித்தோம் என்றும் மஹிந்த ராஜபக்ஷ இதன்போது தெரிவித்திருந்தார். டலஸுக்கு வாக்களித்துவிட்டு ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதாக மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ள கருத்து அரசியல் பரப்பில் தற்பொழுது ஸ்ரீலங்கா கொழும்பில் பேச்சுபொருளாக மாறியிருக்கிறது. ஏன் இவ்வாறு மஹிந்த ராஜபக்ஷ பெல்ட்டி அடித்துள்ளார் என்றும் பல்வேறுபட்ட குளறுபடிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேபோன்று உயர்தர பரீட்சை முடிவுகள் தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளை இந்த மாதம் இறுதியில் வெளியிட முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் LMD தர்மசேனு தெரிவித்திருக்கிறார். உயர்தர பரீட்சையில் பாடசாலைகள் ஊடாக 779,150 மாணவர்கள் தோற்றியதுடன் தனிப்பட்ட ரீதியில் 66,150 பேர் தேற்றியுள்ளனர். மொத்தமாக உயர்தர பரீட்சையில் இம்முறை 345,300 பேர் தோற்றியிருக்கிறார்கள். 240 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றன பரீட்சைகள். கோவிட் தொற்றிய பரீட்சார்த்திகளுக்காக 28 நிலையங்களில் பரீட்சைகள் நடத்தப்பட்டன. 935 தனிமைப்படுத்தப்பட்ட பரீட்சை நிலையங்களிலும் பரீட்சைகள் நடத்தப்பட்டன. கடந்த முறை நடைபெற்ற உயர்தர பரீட்சை முடிவுகளை வெளியிட 6 மாதங்கள் சென்றதுடன் இம்முறை 5 மாதங்களில் பரீட்சை பெறுபவர்களை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்திருக்கிறார். இந்த மாத இறுதிக்குள் கட்டாயமாக உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியாகும் என்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று நாடளாவிய ரீதியில் முட்டை விநியோகம் இடைநிறுத்தம் வெளியாகியிருக்கிறது. புதிய அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் முட்டை விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர் அறிவித்திருக்கிறார். இந்த வாரம் முட்டைக்கான அதிகபட்ச சில்லறை விலை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த விலை மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தார். அதேபோல இந்த இடைநிறுத்தத்தால் நாடு முழுவதும் முட்டைக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முட்டைகளை அரசு நிர்ணயித்துள்ள கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்தால் வியாபாரத்தில் நட்டம் ஏற்படுவதாகவும், வியாபாரத்திற்கு தேவையான கால்நடை தீவனம் போக்குவரத்து கட்டணங்கள் இதைவிட அதிகமாக செலவாகிறதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுதான் இன்றைய நாளில் வெளியாகக்கூடிய முக்கியமான செய்திகள். இவை தவிர ஏனைய பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து மணிந்திருங்கள். நன்றி, வணக்கம்.